அஜய் சார் நம்ம துளில இம்மா கஷ்டம்னு நீ வேற அடுத்த மாசம் சொல்லிட்ட 2 லட்சம் 3 லட்சம் ஆகி போச்சு சீக்கிரம் பணத்தை கட்டு அப்பதான் உனக்கு நல்லது நான் தான் கடன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல உங்க கடன் ஆயிக்க ஏன் லைஃப் அடுக்கு வைக்கிறீங்களா என்னால முடியாது என்ன விட்டு ப்ளீஸ் அப்ப இப்படி இருந்துட்டு போறியா ஆமா குடிங்க ரெண்டு துட்டு வாங்குறதுல அடுத்த மாசம் குடுத்து சொன்ன இல்ல ப்ளீஸ் ஐயே இங்க வந்து தெரியல வாங்குன பணம் மட்டும் வீட்டுக்கு வரல ना वेलियाले दा उत्तर आना इधर उनको पूर्वी के वेड़े याने का पाना कासला मुख्य होगा इन्हरा इधर पाना तेरे तेरा आर्थिक याने कल्याण पनी विकिनो ना आवश्यक कड़े आते इधर ना उनको कारण ना कुड़ करे अधिक प्रेम उनके स्तो ये नल्ला मन से निकली थी आना याने क्यों चले कोई नहीं करे प्लीज சந்தியா படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கே நல்லா போயிட்டு இருக்கு குட் பட்டாபி நான் உங்கட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தாண்டா வந்தேன் ஃபோன் பா என்ன விஷயம் சிவா ரொம்ப ஃபீல் பண்ணடா அவன் கொடுத்த பணத்தை நீ வேணாம்னு சொல்லிட்டேமே ஏன்டா ஏன் வேணாம்னு சொல்லி அந்த தம்பி கிட்ட அனிக்க சொல்லிட்டேனே என்னடா நீ ஆமா உன் கடமை நீ எப்படிடா அடைக்க போற சிவா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கான் இந்த காலத்துல இப்படிப்பட்ட பசங்களை பார்க்கதே ரொம்ப அபூர்வம் சாமா அவங்க டென்ட் பணத்தை வாங்கி கடன் அடைக்கிற வழிய பாடுறா எனக்கு அது இஷ்டம் இல்லடா அப்போ காலம் பூரா இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறியா அதான் என் தலையெழுத்து நான் அதை மாத்த யாராவது இவ்வளவு கஷ்டத்திலையும் உன் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருக்கிய அதுதான்டா உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் பட்டாபி ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கா இன்னொருத்தி தயாரா இருக்கா அவங்கள பத்தி கொஞ்சம் நினைச்சு பாடுறா கொஞ்சம் இறங்கி வா பட்டாபி வேணாடா என்ன ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ் மூணாவது மனுஷன் கிட்ட கை நீட்டி பணம் வாங்குறது எனக்கு என்னமோ ரொம்ப டெலிகேட்டா இருக்கு அப்ப நான் உன செய்றேன் சிவா கிட்ட நான் பணத்தை வாங்குறேன் என் கையால அத உன்கிட்ட கொடுக்கறேன் நான் உன்ன மூணாவது மனுஷன் இல்ல உன் ஃப்ரெண்ட் வைப்பல்ல ராகு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிற ரொம்ப சந்தோஷம் ஆனா நான் பணம் வாங்கணும் டிசைட் பண்ணிருந்தா அன்னைக்கு நான் தம்பி கிட்ட வாங்கிப்பேன் வேண்டா ராகு நான் வீட்டை விட்டு கடன் அடைச்சேன் உனக்கு என்ன பைத்தியம் மாடா பிடிச்சிருக்கு இந்த வீட வித்துட்டு நீ மங்களமா எங்கடா போவீங்க ஓ ரெண்டு பொண்ணுடைய கல்யாண செலவுக்கு பணத்துக்கு எங்க போவ இந்த பாரு அவசரப்பட்ட முடிவு எடுக்காத இந்த காலத்துல வீடு வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் விக்கிறது ரொம்ப சுலபம் உன்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறவன் அடிமாட்டு விலைக்கு தான் கேட்பான் எனக்கு வேற வழி இல்ல ராஜா ஆண்டவனா பார்த்து ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கான் அவன் கொடுக்கற பணத்தை ஏண்டா வேண்டாங்கிற எனக்கு மானம் தான் முக்கியம் ना इंदर बीटे विकरता मुड़ी पड़ी आदेशां वो मुड़ी बिना वो मुड़ी वो मातना ट्राई पन मट्टा अना कंडीपा उरनाल इधका रिफील पन गए यानि के करंट दिन ना रहा अपना याना लग मिले सरी आंटी अन्ना सोल रहा कल्याण उसी माँ वगैरह पेशी पतिया इला रहा टे सिवा कार्ती रंबो पुरुष पोच रहा आर्थिक कन्विन्स पने ये पढ़िया आधा वाला कल्याण तक संबंधी के बे अगला वनक का नाला दे अगर हम वाले यार के ये ना नारकने में अदा ना नारकना आर्थिक वाले मनसर अगर आना होगा ना मात्र उम पुण्य पन्नमर दाना पढ़िया आधा करियर पे ना अवर का हेल्प पन लाने ट्राई पने बट अवर इन्होंने हेल्प देवने सुनता नहीं, सापड़ रखते हैं, सापड़ वांगे।
எனக்கு வாணம் பண்ணலாம் நீ சாப்பிட்டு ஏன் பசிக்கல அதான் ஏன் கேக்குறேன் என்னமோ தெரியல மங்களா மனசு சரியில்லை அதான் எனக்கு ஒன்று தோணுது நான் சொன்னா நீங்க கோவப்பட மாட்டீங்களே பரவாயில்ல சொல்லு இல்ல ராகவண்ண சொன்ன மாதிரி நம்ம இந்த வீட்டை விற்க வேண்டாங்க அப்ப அந்த கணேசனோட கடனை எப்படி செட்டில் பண்ண சொல்றேன் எனக்கு இந்த வீட்டு விட்டா பணம் போறதுக்கு வேற சோர்ஸே இல்லையே எனக்கு அது புரியுதுங்க இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டணும் நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு தான் அதே வித்துட்டா எப்படிங்க என்ன மங்களம் எனக்கு மட்டும் இந்த வீட்டு விற்கணும்னு ஆசையா வட்டி மேல வட்டி ஏறிக்கிட்டே போகுது எனக்கு வேற வழி தெரியலம்மா நீங்கதான் வந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே என்ன சொல்ல வர நீ ஆர்த்தியை பொண்ணு பார்க்க வந்த தம்பி அன்னைக்கு வந்து பணம் கொடுக்குறேன்னு சொன்னார்ல நீங்க வேண்டானு திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களே எனக்கு என்னமோ அந்த பணத்தை வாங்குறது தப்பு இல்லைன்னு தோணுதுல்ல அது ரொம்ப தப்பு மாதிரி நம்ம பொண்ணு வேற அந்த பையனை வேணாம்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டா அதுவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு இதுல வேற பணம் கேட்க சொல்றேன் வேணாம் மங்களம் விட்டு அந்த தம்பி தான் ஆர்த்தியை தப்பா நினைச்சுக்கலீங்க நம்ம நிலைமையை புரிஞ்சுட்டு தானே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு அதையே நம்ம வேண்டான்னு சொல்லணும் இப்ப கூட உனக்கு கெட்டு போகல நம்ம ஆர்த்தி மட்டும் தம்பி ஓகேன்னு சொன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும்ல அவதான் பிடிக்கலன்னு சொல்றாங்க சரி விடுங்க நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு யோகம் இல்ல ஆனா இந்த ரவுடி கணேசன் கடனுக்கு பதிலா வீட்டை எழுதி கொடுன்னு கேட்டு மிரட்டுறான் இனிமே நமக்கு யோசிக்கிறதுக்கு எல்லாம் நேரம் இல்லைங்க ராகவன் கிட்ட பேசி அந்த தம்பி கிட்ட பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க வெறும் வயிற்றோட இருக்க வேண்டாம் நான் அப்பயே ஒரு டம்ளர் மோர் எடுத்து வரேன் மங்களம் இப்போ அந்த தம்பி கிட்ட பணம் வாங்குறது ஒன்னும் தப்பு இல்லல்ல எனக்கு ஒண்ணு தப்பா படலைங்க நான் எப்படியாவது ஆர்த்தியை கல்யாணம் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் ஃபைனலி ஆர்த்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வாய்ப்பு என்னடி புரிஞ்சது ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம் அது தப்பா உனக்கு அப்புறம் உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா நீ கல்யாணம் ஆகாம இந்த வீட்டுல இப்படி இருந்தா சந்தியாவை எவன் வந்து கல்யாணம் பண்ணிக்குவான் இதெல்லாம் கொஞ்சமா யோசிக்க வேண்டாம் மங்களா நீ சும்மா இரு அவ என்னதான் சொல்லான்னு கேப்போமே நீ சொல்லுங்க நான் நல்லா யோசிச்சு பாத்தினப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதே கேக்குறேன் என்னால நம்பவே முடியலையே நிஜமாதமா சொல்றேன் அப்போ அந்த ராகவ் கூட வந்தாரு சிங்கப்பூர் மாப்பிள்ள சிவா அவருக்கு ஓகே தானே பிடிச்சிருக்குல்ல அத உங்க இஷ்டம் சொல்லிட்டேனப்பா ஆர்த்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு அங்க சொன்னப்ப என்னால நம்பவே முடியல இன்ஃபேக்ட் ஆர்த்திய கல்யாணம் பண்ற வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு Excuse me, sir. Can I come in?
Yeah, come in, come in, come in. Sir, I've got some information related to Aarti's case. Oh. Okay. Yeah, come. Tell me. இது சிவாவுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ். இதுல சில டீடைல்ஸ் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் இட் ஆர் கேஷ் வித்ட்ராவல்ஸ். பட் அமௌண்ட்ஸ் ஆல் லார்ஜ், ஹ? எல்லாமே ஹியூஜ் அமௌண்ட்ஸ் தான் சார். பேங்க் மேனேஜர் விசாரிச்சத சிவா பர்சனலா வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணிருக்காரு. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்ரி டூ மந்த்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வாஸ் பீங் வித்ட்ரான். இது சிவா டிராவல் டீடைல்ஸ். இது எதுக்கு? இந்த டேட்ல சிவா மலேசியாக்கு போயிருக்காரு. Prior to that, a huge amount of money was being drawn. ஒரு தடவை இல்ல சார், 5 times last year. Is this his personal account or corporate account? இது பர்சனல் அக்கௌண்ட் தான். ஆனா கம்பெனி ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல இந்த அக்கௌண்டையும் சேர்த்திருக்காங்க. Anyway, so company or dealings lunch at me, is it like I've got a mode of payment? I'll need to check my data. Okay. Hey. No cash transactions. All my online transactions are, including staff salary. What I'm thinking is that, Siva, here ki ivlo periya large amount of draw panna, you know. I think something is fishy, don't you think so? Definitely, sir. Anyway, good job. I will see you in a while, yeah? Thank you. One more thing. Siva enakku phone pannirundaru. Avaroda veeda paakkuradhukku avarku permission venuma. Yeah, okay. Kootittu po. But keep a very close eye on him, eh? Okay? You know it's a crime scene. I don't want to get it contaminated and all that. Understood. Go. Hey, wait. Sorry. நீ உள்ளே போற நான் வர. Siva, are you okay? Can I ask you something? Yeah. மொதல் உங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப எஸ்பெஷலி ஆர்த்தி ரூம் பார்த்ததுக்கு அப்புறம் Did you miss her? Or what was it? நான் ஏன் கேட்கிறேன்னா You look very disturbed. You know, I thought I saw this inner anger in you. Do you want to tell me something? Aarti very much. But Aarti, I don't know. அவளுக்கு என்ன லவ் இருக்கானு எனக்கு தெரியல. I was unable to understand her heart. Oh my. என்னால அவளை புரிஞ்சுக்க முடியல.
But I would love Kage. I was willing to sacrifice anything. Are you trying to tell me that your wife didn't love you? That's the exact question I've been asking myself. And until now, I'm unable to find the answer. Okay, Teri. But I'm very clear. I எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. நான் ஆர்த்திய ரொம்ப லவ் பண்ணேன். இதை வாங்கத்தான் என்கிட்ட சொல்லாம போனீங்களா? பாரு, எனக்கு வந்து இந்த ரொமான்டிக்கா இருக்கிறதெல்லாம் தெரியாது. இந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒய்ஃப்க்கு பூ வாங்கி கொடுக்கறது, ஸ்வீட் வாங்கி கொடுக்கறதெல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன். வேற என்ன வாங்கி கொடுக்கறது எனக்கு தெரியல. உங்க அன்பு எனக்கு போதும். உனக்கு தெரியுமா, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆரம்பத்துல இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒருவேளை என்ன பிடிக்காம போயிட்டு பயந்து போயிட்டேன். எப்படி பிடிச்சிருக்க? அங்க சொன்னாரு, நான் ரொம்ப லக்கி. இட்ஸ் சோ ட்ரூ. எப்படி நீ ஒய்ஃபா கிடைச்சிருக்கல? அதான் ஒரு நல்ல ஒய்ஃப். நான் ஒண்ணு நல்ல ஒய்ஃப் இல்ல, உங்களை நல்லா டார்ச்சர் பண்ணுவேன். அப்படியா? எப்படி சமைச்சு போட்டு சாப்பிட்டுட்டே இருக்க சொல்வேன். ஆபீஸ்க்கு போக விட மாட்டேன். அப்படியே போனாலும் 100 தடவை போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன். போதுமா?
தப்பு பண்ணிட்டோம். சிவாவை நம்ம 24 hours நம்மளோட சர்வேலன்ஸ்ல வச்சிருந்தா அந்த கேஸ் முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அவ கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறா. She is always on her mobile. I think she is chatting with someone. Mrs. Manju, சில விஷயங்கள especially in Malini's personal life. As a teacher, I can't interfere. In the case விஷயமா அவர் இன்்குயரி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா எங்களுக்கு சர்டன் க்ளூஸ் கிடைச்சிருக்கு. சோ அவர் வந்து எங்ககிட்ட பேச சொல்லுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் கிடைச்சிருக்கோ அதை என்கிட்ட சொல்லுங்க. Just break up. Karthik, can you just yell out what you're doing, Karthik? Can you please sit? I said I love you. Only you. Can you just sit?